ஹாய், வெல்கம் டு கிரிப்டோ புகழ். நான் உங்கள் புகழ். மார்க்கெட் டம்ப் ஆனா இதுவரைக்கும் நான் வாங்காம இருக்கிற ஒரு 5 டாப் காயின்ஸும் அதோட சேர்ந்து ஒரு 3 மிஸ்ட்ரி காயின்ஸும் வாங்கலாம் இருக்கேன். அதை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்ப மார்க்கெட் கண்டிஷன் வந்து அந்த அளவுக்கு சாதகமா இல்ல. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைனோட பிரச்சனை. ரெண்டாவது வந்து 15ஆம் தேதி மார்ச் 15-16 வந்து பெடரல் யூஎஸ்ல பெடரல் ஃபெட்டோட மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்ல வந்து ரேட்டை ஹைக் பண்ணாங்கன்னு சொன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இன்னும் டம்ப் ஆகும். இது மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மார்க்கெட் டம்ப் ஆனா நான் ஒரு சில காயின் வாங்கணும்னு இருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட இல்லாத காயின்ஸை வாங்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். என்னென்ன காயின்ஸ் வாங்க போறேன்றதை பாத்தீங்கன்னா, ஒரு 5 பர்டிகுலர் காயின் நான் வாங்கலான் இருக்கேன். இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. இது வரைக்கும் லைஃப்ல அந்த காயினை நான் என்ட்ரி எடுக்கலான் இருக்கேன். பிளஸ் ஒரு 3 மிஸ்ட்ரி காயின்ஸ். மிஸ்ட்ரி காயின்ஸ் சொன்னா ஒரு புதிரான காயின்ஸ், புதுசா வந்திருக்க காயின்ஸ், ஒரு பொட்டன்ஷியலான காயின்ஸ், ஒரு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் சொல்லிட்டு ஒரு 3 காயின் என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டு இருக்கேன். இந்த காயின்ஸை பத்தி இந்த எபிசோட நம்ம பார்ப்போம். நீங்க இந்த காயின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வின்சிங் அந்த யூ கேன் டேக் என்ட்ரி இன் தி மார்க்கெட் டம்ப்ஸ். இந்த எபிசோட பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமான், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் 2 காயின்ஸ் இப்ப நான் சொல்லிடுறேன். முதல் 2 காயினும் என்ன காயின் பாத்தீங்கன்னா, லேயர் 2 எத்ரியம்ல இருக்கக்கூடிய லேயர் 2 ஸ்கேலபிள் சொல்யூஷன்ஸ், அதாவது லேயர் 2 பிளாக் செயின்ஸ். இந்த 2 காயினுமே லேயர் 2 லேயே வந்து டாப் கிளாஸ் காயின்ஸ். 2 காயின் இருக்கு. என்ன காயின் பாத்தீங்கன்னா, ஒன்னு மேட்டிக், இன்னொன்னு இம்யூட்டபிள் எக்ஸ். IMX-ம் மேட்டிக்கும் தான். அதே மாதிரி இன்னும் 2 காயின் வந்து நான் இது வரைக்கும் நான் என்ட்ரி பண்ணதே கிடையாது, இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. இந்த 2 ப்ராஜெக்ட வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 1 செல்லர் நெட்வொர்க், CELER. இவங்க வந்து ஒரு கிராஸ் செயின் சொல்றாங்க ஒன்னு. ரெண்டாவது வந்து எத்ரியம்க்கு மட்டும் கிடையாது, போல்காடாட்டுக்கு, மத்த பிளாக் செயின் லேயர் 1-க்கும் வந்து லேயர் 2 சொல்யூஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, ஆஃப் செயின் ஸ்கேலபிலிட்டி கொண்டுட்டு வராங்க. ஆன் செயின் இல்லாம ஆஃப் செயின்லயும் கொண்டுட்டு வராங்க. இது ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் பொறுத்த அளவுக்கு. இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். இதுல எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆல் எக்ஸ்சேஞ்சஸ், மேக்ஸிமம் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது டயர் 2, டயர் 1, டயர் 2, டயர் 3 எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலயுமே வந்து செல்லர் CELER, அதாவது CELER அப்படின்ற பேர்ல டிக்கர்ல வரும். இந்த காயினை நீங்க கன்சிடர் பண்ணலாம். இன்றைய ரேட் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ரேட். இதான் இன்னைக்கு ரேட்டு, செல்லரோட ரேட்டு. இந்த செல்லர் வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பாக்குறேன். மினிமமா நான் வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் காயின் இந்த காயின். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அகைன் அதுவும் ஒரு லேயர் 2 ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ. எத்ரியமோட லேயர் 2 ஸ்கேலபிலிட்டி இஷ்யூ சால்வ் பண்ண வரக்கூடிய ஒரு காயின். இந்த காயின் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேல். இவங்களும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்லர் மாதிரியே தான். இவங்களும் மேட்டிக் மாதிரியே ஒரு பர்டிகுலர் லேயர் 2 சொல்யூஷன்ஸ் கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு காயினா இருக்காங்க. இதுவும் வந்து ஒன் ஆஃப் த டாப் ப்ராஜெக்டா நான் பாக்குறேன். ஏன்னு சொன்னீங்கன்னா எத்ரியமோட எத்ரியம் 2 வந்து என்னைக்கு ரியலைஸ் ஆக போகுது, என்னைக்கு உண்மையிலே உள்ள வரப்போகுதுன்னு பாத்தீங்க 2023 அப்புறம் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இந்த லேயர் 2 சொல்யூஷன்ஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து பெரிய லெவல் பூமாறதுக்கு சான்சஸ் உண்டு. கம்பெனிஸ் லைக் காயின்ஸ்ல, கம்பெனிஸ் ஆர் காயின்ஸ் லைக் பாலிகான், அதாவது அதே மாதிரி IMX, செல்லர், ஸ்கேல், லூப் ரிங், இவங்க எல்லாம் வந்து பெரிய லெவல்ல வளர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப உண்டு லேயர் 2 பொறுத்த அளவுக்கு. சோ லேயர் 1ன்றது வேற, லேயர் 2 வேற. லேயர் 2ல இந்த 2 காயினையும் நான் எடுக்கலாம், என்ட்ரி எடுக்கலாம் இருக்கேன். அதே மாதிரி SKAL ஸ்கேல் ப்ராஜெக்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல கிடைக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலயுமே கிடைக்குது. இன்றைய ரேட் இதுவும் ரொம்ப பெரிய ஹை ரேட் எல்லாம் கிடையாது, ஓரளவுக்கு நல்ல நாமினல் ரேட்ல தான் இருக்காங்க. இந்த 2 பர்டிகுலர் காயின்ல நான் என்ட்ரி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி மார்க்கெட் டம்ப் ஆன இந்த 2 காயின் நம்ம இனிஷியலா மினிமம் என்ட்ரி நான் எடுப்பேன். இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போற 3rd காயின் பாத்தீங்கன்னா, லூனாவோட எக்கோ சிஸ்டம்ல இருக்கு, டெராவோட எக்கோ சிஸ்டம்ல. இந்த காயினோட பேர் வந்து மிரர் புரோட்டோகால். ஆக்சுவலா இதை பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்திருக்கோம், டெரா லூனா எபிசோட்ல நம்ம பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், பாத்துக்கோங்க. ஆக்சுவலா இந்த மிரர் புரோட்டோகால், மிரர்ன்ற அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, தே ப்ரொடியூஸ் சிந்தட்டிக் அசெட்ஸ், அதாவது ரியல் வேர்ல்ட் அசெட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள சிந்தட்டிக், அதாவது சிந்தட்டிக் சொன்னா செயற்கையா ஆர்டிபிஷியலா உருவாக்குறது சிந்தட்டிக்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், பட்டு நூல் இருக்குன்னா அது வந்து நேச்சுரலா உருவாகிறது, அந்த பட்டு புழுல இருந்து வராது. இதே மாதிரி நைலான், வேற மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து ஆர்டிபிஷியலா நம்மளா உருவாக்குறது, சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி, சில பாலிமர்ஸ் யூஸ் பண்ணி உருவாக்குறது. அந்த மாதிரி சிந்தட்டிக்கா உருவாக்குறதுன்னு சொன்னா, ஒரு காயின் இருக்கு, ஆப்பிள்னு ஒரு ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்ல ஆப்பிள்னு ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக்கை வந்து கிரிப்டோக்குள்ள கொண்டுட்டு வரதா இருந்தா என்ன பண்றாங்க, மிரர் புரோட்டோகால் யூஸ் பண்ணி சிந்தட்டிக் அசெட்டா உள்ள கொண்டுட்டு வருவாங்க. அது மாதிரி அசெட்டா கொண்டு வரும் போதும் இதனுடைய பிரைஸ் வந்து, அதாவது நம்மளால வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்க முடியலன்னா கூட இந்த மிரர் புரோட்டோகாலை யூஸ் பண்ணி அந்த ஸ்டாக்கை நீங்க வாங்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் வாங்கலாம், அமேசான் வாங்கலாம், பிட்காயின் வாங்கலாம். MBTC இருக்கு, MApple இருக்கு, MAmazon இருக்கு, எல்லாமே எம் முன்னாடி ப்ரீஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் டெராவோட எக்கோ சிஸ்டம்ல வரனாலே இந்த ப்ராஜெக்ட் பெரிய லெவல்ல பூம் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இந்த மிரர்ல இன்னொரு பர்டிகுலர் ஒன்னு இருக்கு, அந்த டெரா லூனால ஆங்கர் புரோட்டோகால், அதுவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அதுவும் நான் இதுவரைக்கும் என்ட்ரி எடுக்கிற எடுத்தது இல்ல.
இந்த மிரர் புரோட்டோகால் வந்து நான் என்ட்ரி இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லை, இது வரைக்கும் நான் வாங்கினதே இல்லை. ஐ ஹாவ் லூனா, நிறைய லூனா வச்சிருக்கேன், ஆனால் வந்து என்ன கிடையாதுன்ட்டா, மிரரே கிடையாது. ஸோ அதனால மிரர் புரோட்டோகால் வந்து இப்போ இந்த மார்க்கெட் டம்ப்ல கண்டிப்பாக நான் உள்ள என்ட்ரி எடுக்கலான்னு இருக்கேன். இந்த மிரர் புரோட்டோகாலும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்ல கிடைக்குது, இந்த எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்துலையுமே கிடைக்குது. இதோட பிரைஸ் தட்டத்தட்ட $1, மேபி ஒரு $3-4 வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. டம்ப் ஆச்சுன்னு சொன்னால் ஒரு $1 வந்ததுன்னா கண்டிப்பாக தைரியமாக போய் இதுக்குள்ள என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த தேர்ட் காயின் நான் என்ட்ரி எடுக்கலாம்னு இருக்கிற காயின் வந்து மிரர் புரோட்டோகால், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின்ஸ்னு சொல்லுவேன். எதுல எதனால அது பெஸ்ட் காயின் சொல்றேன்னா, டெரா எக்கோ சிஸ்டம் இருக்கனாலே நான் சொல்லுவேன் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காயின்னு சொல்லி. நிறைய பேருக்கு சப்ளை செயின் சொன்னாலே ஒரு ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் ஞாபகம் வரும், வி செயின், விஇடி. ஏன்னா சப்ளை செயின்னால வி செயின் அளவுக்கு ஓரளவுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருக்கு, ஓரளவுக்கு நிறைய பேர் எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி வீச் எனக்கு கடும் போட்டியா வரக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் சொன்னா TRAC, ஆரிஜின் ட்ரையல், இந்த டிக்கெட்ல இருக்கு. இது வந்து ஆரிஜின் ட்ரையல் பேர்ல இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இருக்கு. இது வந்து ஒரு US பேஸ்ட் சப்ளை செயின். இந்த சப்ளை செயின் எப்படி வேறுபடுதுன்னு பாத்தீங்கன்னா, வீச் செயினையும் இதையும் கம்பேர் பண்ணும் போதும் இவங்க நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க. நிறைய இண்டஸ்ட்ரியில வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வராங்க, அப்பாரல்ஸ், ஃபேஷன், இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதம் இந்த சென்ஸ் வந்து இப்போ இந்த ட்ராக்ன்றது என்ன பண்றாங்கன்னா, நான் அஃப்கோர்ஸ் எல்லாரும் பண்ற மாதிரி தான், ஒரு பொருள் வந்து உற்பத்தியாளர்கிட்ட இருந்து வெளியில வருது, அங்கிருந்து எந்த இடத்துக்கு வருது, எந்த ஷிப்மெண்ட்டுக்கு போகுது, எந்த ஷிப்ல போகுது, எந்த பர்டிகுலர் கார்கோல போகுது, அதுக்கப்புறம் எந்த இடத்துல இருக்குன்னு ரியல் டைமா ட்ராக் பண்ணிட்டு அந்த ஒரு கன்சியூமர் கையில போய் சேர்ற வரைக்கும் அந்த ட்ராக்கிங்கை ஃபுல்லாவே இந்த ட்ராக்ன்ற ப்ராஜெக்ட் பாத்துட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். அதாவது பெரிய லெவல்ல போகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் ஒன்னா நான் பாக்குறேன். ஏன்னா இதனுடைய பிரைஸும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 cents நினைக்கிறேன், 40-45 cents அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அதாவது ஒரு $30-25 ரேஞ்சில இருக்காங்க. ஒரு 15-20 வந்துச்சுன்னா தைரியமாக இந்த ட்ராக்ன்ற ப்ராஜெக்ட் குள்ள நீங்க என்ட்ரி ஆகலாம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து இது என்னோட ஃபேவரட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன், கண்டிப்பாக நான் என்ட்ரி எடுக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து நியர் புரோட்டோகால். என்ன ரீசன்காக இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் நான் என்ட்ரி எடுக்க போறேன்னு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, சொலோனாவை மிஸ் பண்ணவங்க, அதே மாதிரி அவாக்ஸ மிஸ் பண்ணவங்க, அதே மாதிரி போல்கா டாட்டை மிஸ் பண்ணவங்க, சிமிலர்லி காஸ்மோஸ் ஹாட்டமை மிஸ் பண்ணவங்க, தயவு செய்து நியரை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு $10-11 ரேஞ்சில தான் இருக்காங்க. மேபி இவங்க $40-50 ரொம்ப ஈஸியா போவாங்க. என்ன ரீசன்னா, தே ஹாவ் லோட் ஆஃப் பொட்டன்ஷியல். அவங்க டீம் அவ்வளோ சூப்பர், அவங்களோட ஃபவுண்டர்ஸ் அவ்வளோ சூப்பர், அவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதோட யூஸ் கேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல் யூஸ் கேசஸ். இதே மாதிரி இந்த பர்டிகுலர் லேயர் ஒன் பிளாக் செயினுக்கு லேயர் 2 ஒன்று இருக்கு. எப்படி மேட்டிக் வந்து எத்ரியம்க்கு இருக்கோ இவங்களுக்கு ஒரு இன்னும் இருக்கு. அவங்க என்ன அரோரான பேர். இதை வந்து பர்டிகுலர் இதை இதை பத்தி நான் ஒரு தனியா ஒரு எபிசோட நான் போட்டாலும், இது தனி காயின், இது அரோரான்றது ஒரு தனி காயின். கிட்டத்தட்ட இதை வந்து இதை விட ரேட் அதிகமா இருக்கு. ஸோ நியர் புரோட்டோகால் இது வரைக்கும் நான் வாங்கினதே கிடையாது. இப்ப இந்த டம்ப்ல $8, $7, $8, $9, $10 இந்த ரேஞ்சில் வந்தால் கண்டிப்பாக நியர் புரோட்டோகால்க்குள்ள போவேன். ஏன்னா நியர் புரோட்டோகால் வந்து ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய ப்ரைஸில் போகிறதுக்கான மிக 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 அதிகமான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக நியர் புரோட்டோகால் நான் கண்டிப்பாக நான் உள்ள போவேன். இந்த நியர் புரோட்டோகால் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் 2022 மிகச்சிறந்த லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு காயின்னு சொன்னால் இந்த நியர் புரோட்டோகால். இந்த லிஸ்ட்லேயே என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் நியருக்கு தான் கொடுப்பேன். இப்போ நான் சொன்ன 5 காயினில். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ட்ரி காயின்ஸ், மிஸ்ட்ரி காயின்ஸ் புதிரான காயின்ஸ். அதில் வந்து ஒரு 3 காயின் சொல்லிங்கன்னா, அதில் ஃபர்ஸ்ட் காயின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபர்ஸ்ட் அதனுடைய அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஒய் ஐ நீட் டு என்டர் இன் டு தட் பர்டிகுலர் காயின்னு, 50 million சப்ளை, மேக்ஸ் சப்ளை 50 million. மொதல் இது. ரெண்டாவது வந்து திஸ் பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இஸ் இன்குபேட்டட் பை மெர்சிடஸ் பென்ஸ். உலகத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கார் கம்பெனி மெர்சிடஸ் பென்ஸ்ன்றது அந்த கார் கம்பெனியோட ப்ராஜெக்ட் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து பிளாக்ஸ் BloXmove பேர்ல இருக்கு. BLXM பேர்ல டிக்கர்ல வரும். இது ஆக்சுவலா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் கிடைக்குது. இது அகைன் பிட் மார்ட்ல கிடைக்குது. யூ கேன் பர்ச்சேஸ் இட் இன் பிட் மார்ட். இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு $1 million, ஐ மீன் $1 இருக்கு இப்போதைக்கு. இதோட ரேஞ்ச் இதோட ரேட் பாத்தீங்கன்னா $1 இருக்கு. நான் அது எந்த ரேஞ்சில் நான் எதிர்பார்க்கறேன்னா 0.5, 0.4, 0.5, 0.6 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா பையிங் ரேஞ்ச் நான் வச்சிருக்கிறது. அப்படி வந்தா கண்டிப்பாக இதுக்குள்ள போவேன். என்ன ரீசன்காக இதுக்குள்ள போறேன்னு பாத்தீங்கன்னா, இது என்ன ப்ராஜெக்ட்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். வெதர் இட் இஸ் சைக்கிள், 2-wheeler, 4-wheeler, உபர், ஓலா, இது மாதிரி எல்லா இதுவுமே இதுக்குள்ள கொண்டுட்டு வந்துடுறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது வந்து இவங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்றது, அதாவது வந்து கார்பன் எமிஷன் இல்லாத எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ற ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இதுக்குள்ள கொண்டுட்டு வந்திருக்காங்க. இவங்களோட ஹெட் ஆஃபீஸ் வந்து அயர்லாண்ட்ல இருக்கு, அதே மாதிரி ஜெர்மனில ஒரு ஆஃபீஸ் இருக்கு, சிங்கப்பூர்ல ஆஃபீஸ் வரப்போகுது. அதாவது பிசிக்கல் ஆஃபீஸ் வச்சிருக்க ஒரு சில கம்பெனிஸ்ல இவங்களும் ஒண்ணு.
சோ அது ஒரு பெரிய நம்பகத்தன்மை. சோ அயர்லாண்ட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி உங்களோட ப்ரொமோட்டர்ஸும் நல்ல ப்ரொமோட்டர்ஸ். இதுல முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி. அந்த அட்வைசரி கமிட்டியை பாத்தீங்கன்னா டாப் லெவல் கம்பெனிஸ்ல இருக்க மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் அட்வைசர்ஸா உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து அடுத்த லெவலுக்கு அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு சொன்னா இது மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் கண்டிப்பாக நம்ம போகணும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இனிமே அடுத்த கட்டம் வந்து அந்த குளோபல் வார்மிங், கார்பன் எமிஷன் அதிகமா இருக்கு, இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இவங்க முற்படுறாங்க. அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு இந்த பிளாக்ஸ்மூன்ற கம்பெனி உள்ள வருது. சோ வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவ் டெக்னாலஜி கொண்டுட்டு வரனால இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கும்னு நம்புறேன். அதனால இதுக்குள்ள நான் என்ட்ரி எடுக்கலாம்னு இருக்கேன். டம்ப் ஆனா அந்த ரேஞ்ச்ல என்ன 0.4-0.6-0.7 குள்ள வந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நான் என்ட்ரி எடுப்பேன். இப்ப இதோட பிரைஸ் வந்து $1 இருக்கு. அடுத்த மிஸ்டரி காயின் வந்து ஒரு கேமிங், ஒரு NFT, ஒரு ஏ, இது மூணுதோட கலவைன்னு சொல்லுவேன். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்ல கேமிங் வந்து டாப் ப்ரையாரிட்டி இருக்கு. அதே மாதிரி டாப் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடியது NFTs. சிமிலர்லி அடுத்த 10 வருடங்கள் ஆள போற ஒரு டெக்னாலஜின்னு பாத்தீங்கன்னா AI, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், இது மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜி. இந்த மூணு டெக்னாலஜியோட கலவையா தான் பாக்குற இந்த ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து Synesis One. Synesis One. அதாவது என்ன டிக்கர்ல இருக்குன்னா SNS டிக்கர்ல இருக்கு. இவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க டேட்டா வந்து உங்களுக்கு காசு சம்பாதிச்சு தரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஒண்ணு பிளஸ் வந்து இப்போ ஒரு டெஸ்லா எடுத்துப்போமே, டெஸ்லா கார் வந்து செல்ஃப் டிரைவிங் கார். செல்ஃப் டிரைவிங்னா அதுவே என்ன பண்ணணும்னா காரு ஓடணும், அதாவது டிரைவர் இருக்கக்கூடாது. அதுவே முன்னாடி ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நிக்கணும். சிக்னல் கிரீன் சிக்னல் இருந்தா போகணும், ரெட் சிக்னல் இருந்தா நிக்கணும், எல்லோ சிக்னல் இருந்தா என்ன பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த பர்டிகுலர் சைன் போர்டுக்கு என்ன ஸ்பீட்ல போகணும், எப்படி லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், அதுவே செய்யும். அப்ப அது செய்யணும்னா சில டேட்டா அதுக்கு தேவை, டேட்டாவை ஃபீட் பண்ணாதான் வரும். அதுக்கு வந்து ரியல் டைம் டேட்டாவை வந்து வாங்கி எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது தான் இந்த கம்பெனியோட மிக முக்கியமான வேலையா இருக்கு. பிளஸ் அதை வந்து ஒரு கேமிங்காகவும் கொண்டுட்டு போறாங்க. அதை வந்து டைரக்டா வெறும் வெறும் ஒரு படிப்பு சம்பந்தமா மட்டும், ட்ரைனிங் சம்பந்தமா மட்டும் இல்லாம அந்த பர்டிகுலர் கீவேர்ட்ஸ், அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து NFTs மாத்தி வச்சுட்டோம்னா அந்த NFTs உங்களுக்கு காசும் சம்பாதிச்சு தரப்போது, ஈல்டு ஃபார்மிங் தரப்போது, பிளஸ் வந்து என்ன பண்ண போதுன்னா உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டும் தரப்போ, சும்மா வச்சிருக்கிறதுனால ஒரு பாசிவ் இன்கமும் உங்களுக்கு தரப்போது. அதனால வந்து இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஸ்ட்ரப்டிவ் ப்ராஜெக்டா பாக்குறேன். டிஸ்ட்ரப்டிவ் அதாவது வந்து அடுத்து வரக்கூடிய டெக்னாலஜியை ஒரு மாத்தக்கூடிய, அதை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய, அல்லது மிகப்பெரிய லெவல உயர்த்தக்கூடிய ஒரு டெக்னாலஜியா பாக்குறேன். எப்படின்னு பாருங்க, இது எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஹூபேல கிடைக்குது. இது இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட். இதை சப்போஸ் அதை வாங்கணும்னா நீங்க எங்க போய் வாங்கிக்கலாம், ஹூபேல வாங்கிக்கலாம். இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ₹4.50 ரேஞ்சில் இருக்காங்க. இன்றைய ரேட்டு 1 பில்லியன் சப்ளை. இது மினிமம் இதை நான் எவ்வளவு எதிர்பார்க்கிறேன்னா ஒரு ₹15 ₹20 ஆறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. டம்ப் ஆச்சுன்னா ஒரு ₹2-3 ரேஞ்சில் வந்துச்சுன்னா தைரியமாக இந்த இந்த பர்டிகுலர் காயின்ல என்ன பண்ணுங்க, நீங்க என்ட்ரி எடுங்க. தி லாஸ்ட் மிஸ்டரி காயின் பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற ஹாட்டா இருக்கக்கூடிய ஒரு டாபிக் சம்பந்தப்பட்ட காயின். என்ன ஹாட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மெட்டாவர்ஸ். சோ இந்த மெட்டாவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் முதல் முதலாக ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டாவர்ஸ்ல இருந்து இன்னொரு மெட்டாவர்ஸுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்க அசெட்ஸ். இங்கிருந்து என்ன பண்ணலாம், உங்க அசெட்ஸ் என்ன பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதாவது ஒரு கேம்ல இருந்து உங்க ஒரு கேம்ல இருக்கக்கூடிய உங்களோட கேரக்டரோ ஒரு அசெட்ஸோ கொண்டு போய் இன்னொரு கேம்ல வைக்கலாம். இன்னொரு கேம்ல இருக்கக்கூடிய உங்க அசெட்ஸோ இல்லைன்னா ஒரு கேரக்டரையோ இல்லைன்னா ஒரு அவதாரையோ கொண்டு வரலாம், இன்னொரு கேமு கொண்டு வரலாம். இப்படி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்டோட பேர் பாத்தீங்கன்னா ஆர்கேட் நெட்வொர்க். ஆர்கேடு நெட்வொர்க் பேர்ல இந்த டிக்கர் வந்து ARC பேர்ல இருக்கு. இந்த இதுவும் பாத்தீங்கன்னா புதுமையா இருக்கு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெட்டாவர்ஸ்ல அந்த ஒரு மெட்டாவர்ஸ்ல மட்டும்தான் நம்ம எல்லாமே பண்ண முடியும். இவங்க என்ன பண்றாங்கன்னா இன்டர் ஆபரேட்டபிலிட்டி ஃபார் மெட்டாவர்சஸ். ஒரு மெட்டாவர்ஸ்ல இருந்து இன்னொரு மெட்டாவர்ஸ்க்கு உங்களுடைய அவதாரம், உங்களுடைய காயின்ஸோ, உங்களுடைய கிரிப்டோவோ, உங்களுடைய NFTs டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிற ஆப்ஷனை தராங்க. ஸோ அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இவங்க சப்ளையும் பாத்தீங்கன்னா 220 மில்லியன் தான் சப்ளை, 220 மில்லியன் அதிகபட்ச சப்ளை 220 மில்லியன். இன்றைய ரேட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹2.90 ₹3 ரேஞ்சில் இருக்காங்க. இவங்களும் டிராப் ஆனாங்கன்னா ஒரு ₹1-2 ரேஞ்சில் வந்தாங்கன்னா தைரியமாக இது கொண்டு என்ட்ராங்க. ஏன்னா வந்து இதுவும் வந்து முதல் முறையாக இருக்கு. நான் சொன்ன இந்த மூணு மிஸ்டரி காயின்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட், BloXmove இருக்கட்டும், Synesis One இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்கேட் நெட்வொர்க் இருக்கட்டும், அவங்கவுங்க நிச்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் முதல் முறையாக செய்யறாங்க. என்றைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வரவங்களுக்கு சில அட்வான்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் கம்பர்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜ். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பயோனியர்னு சொல்லுவோம். அது மாதிரி காயின்ல வந்து இந்த மூணு காயினை நான் பாக்குறேன். இந்த காயின் எங்க கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா பேன் கேக்ல வாங்கலாம், அப்படி இல்லைன்னா MEXC எக்ஸ்சேஞ்சில் ARC பேர்ல இருக்கு. யூ கேன் பை இட் இன் MEXC ஆர் எல்ஸ் இன் பேன் கேக். போய் நீங்க வாங்கிக்கலாம். சோ இந்த காயின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா நீங்க உடனே வாங்காதீங்க. டம்ப் ஆனா நான் வாங்கலான்ற ஐடியால இருக்கேன். சோ மார்க்கெட் டம்ப் ஆச்சுன்னா கண்டிப்பாக இதுல கொஞ்சம் கொஞ்சமா மினிமம் என்ட்ரியா தான் எடுப்பேன். முழுசா ஃபுல்லா
ஹியூஜ் அமௌண்ட் உள்ள போடுறது அளவுக்கு நான் போக மாட்டேன். மினிமம் என்ட்ரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுங்கன்னா, இந்த காயின்ஸ் உடனே நான் சொன்னேன்னு சொல்றதுக்காக போய் வாங்கிடாதீங்க, போய் அனலைஸ் பண்ணுங்க. ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்கும், ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பிடிக்காது. உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கன்வீனியன்ஸ்ங்க இருக்கா, உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுடைய பட்ஜெட்டுக்கு சூட் ஆகுதா, உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்குது. ஏன்னா வந்து நியர் ப்ரோட்டோக்கால் நிறைய பேர் $10 வாங்க மாட்டாங்க, மிரர் ப்ரோட்டோக்கால் $1 இருக்கு, $4 இருக்கு, $2, $3 இருக்குன்னு ஒரு சில பேர் சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வாங்குவாங்க. நீங்க என்ன பட்ஜெட் உங்களோடது, உங்களுடைய நிச்சு எப்படி இருக்கு, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க, ஃபியூச்சரிஸ்டிக் எப்படி இருக்குன்றத பாருங்க. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு டிசைட் பண்ணிட்டு யூ கேன் டேக் என்ட்ரி வென் தி மார்க்கெட் டம்ஸ். இன்னொரு எபிசோட்ல இன்னொரு சூப்பர் காயினோட அல்லது சூப்பர் டோக்கனோட அல்லது சூப்பர் கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் புகழ்.